வணக்கம். சற்று முன்னு முக்கிய தகவல். தமிழகம் முழுதும் நாளை முதல் அமலுக்கு வரும் 7 புதிய அறிவிப்புகள் மற்றும் திடீர் மாற்றங்கள் பற்றி தான் இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்க போகிறோம். மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இதே போன்ற தமிழக அரசு பற்றிய முக்கியமான விவரங்கள் உடனுக்குடன் தேவைப்படினா நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்கர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. அப்போ தான் நான் டெலிவரி போகிற வீடியோ உங்களுக்கு அவசரம். இந்த வீடியோ நல்லா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம், ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கொஞ்சம் நேரம் ஸ்கிப் பண்ணாமல் கால் சொல்லியும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் அறிவிப்பு. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் காரணமாக தமிழகத்தில் 4 நாட்கள் டாஸ்மார்க் கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்படும் என டாஸ்மார்க் நிர்வாகம் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பிப்ரவரி 10 நடைபெறும் என்பதால் இன்று முதல் டாஸ்மார்க் கடைகள் பிப்ரவரி 19 வரையிலும் பிப்ரவரி 22 ஆகிய 4 நாட்கள் விடுமுறை என கூறப்பட்டுள்ளனர். இரண்டாவது முக்கிய அறிவிப்பு. தமிழகத்தில் பிப்ரவரி 19 அரசு ஊழியர்களுக்கு சிறப்பு விடுமுறை. வெளியான சூப்பர் அறிவிப்பு. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் காரணமாக அரசு ஊழியர்களுக்கு விடுமுறை அளிக்கப்படும் என தற்போது கூறப்பட்டுள்ளது. அதே சமயம் மாநகர போக்குவரத்து கழகம் ஒரு பொது சேவை நிறுவனம் என்பதால் அந்தந்த கிளை மேலாளரிடம் வாக்களிக்க தகுதி உள்ள பணியாளர்கள் முன்கூட்டியே தெரிவித்து வாக்களித்து கொள்ளலாம் என கூறப்பட்டது. அதே போல் போக்குவரத்து பொது சேவை எந்த விதத்திலும் பாதிக்காத வகையில் தற்போது கூறப்பட்டு வருகின்றன. அதே போன்று பிப்ரவரி 19 500க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் சென்னையில் இயக்கப்படும் என கூறப்பட்டது. மூன்றாவது முக்கிய அறிவிப்பு. தமிழகத்தில் பிப்ரவரி 18 மற்றும் 19 ஆகிய 2 பள்ளிகளுக்கு விடுமுறை என பள்ளி கல்வித்துறை தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலின் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை என கூறப்பட்டுள்ளனர். 5வது முக்கிய அறிவிப்பு. TNPSC Group 2 தேர்வு தேதி அறிவிக்கப்படும் என தற்போது நாளை கூறப்பட்டுள்ளது. தமிழக அரசு பல்வேறு துறைகளுக்கு தேவைப்படும் ஊழியர்கள் அலுவலர்களை தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர். அதன்படி Group 2 தேர்வுகளுக்கான நாளை பிப்ரவரி 18 மாலை 12:30 அறிவிக்கப்படும் என தமிழ்நாடு தேர்வாணையம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. Group 2 தேர்வுகளுக்கான தேர்வு தேதி தற்போது நாளை முதல் கூறப்படும் என கூறப்பட்டுள்ளனர். 6வது முக்கிய அறிவிப்பு. தமிழகத்தில் நாளை தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், புதுக்கோட்டை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதியில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளனர். 7வது முக்கிய அறிவிப்பு. தமிழக ரேஷன் கடையில் கட்டாயம் பலகை இருக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. தற்போது ரேஷன் கடையில் பராமரிப்பு பணி காரணமாகவும் தற்போது ரேஷன் கடையில் அறிவிப்பு பலகை கட்டாயம் இருக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளனர். நன்றி, வணக்கம்.